கொத்துருக்கு பாக்குதாப்பா, சைடா தான் வரும். பா கொத்துதுப்பா. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாய் மாதிரிங்க. வாங்கினது வந்து 20 ரூபாய்க்கு தான். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அது 20,000 ரூபாய்க்கு போகும் இந்த சேவல். சொல்லப்போனால் அது ஒன்றா வளர்ந்துட்டுருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து யாரையும் விடுறது கிடையாது. எங்கள் அப்பாவை கொத்தாது, எங்கள் அம்மாவை கொத்தாது. ஆனால் நாங்கள் யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா போதும், கற்று கற்றுன்னு கத்தும். அதான் போ. யோப்பா எப்படி இது இருக்கு. எங்கள் பாப்பாவே பார்த்தீங்கன்னா 2 டைம் கொத்த வந்துருச்சு. என்னையும் 1 டைம் என்னோடய ஷால் வச்சு எங்கள் அம்மா துரத்தி விட்டதுக்கு என் ஷால் நான் தான் பண்ணுறேன்ட்டு என்னையை கொத்துறேன்ட்டு எங்கள் அம்மாவை போய் கொத்த போயிடுச்சு. ஒன்றா வளர்ந்துட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்க போகிறோம். ஆனால் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரூபாய்க்கு போகும். ஆனால் இது 3 கிலோ இருக்கும். அந்த 3 கிலோவையும் நாங்கள் மட்டுமே சாப்பிட போகிறோம். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது நல்லா பேசும் எங்கள் அம்மா கூட. அதை நாம் அடிக்க போகிறோன்னு சொன்னால் போதும், உடனே கற்று கற்றுன்னு கத்துறது. வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டால் ஒரு மாதிரி குலைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உருமும், வாய் குப்பிளிக்கும், பேசும், எல்லா வேலையும் பண்ணும். இன்றைக்கி நீ சாப்பிடு, நாளைக்கு ஒன்று நாங்கள் சாப்பிட்றோம். மிச்சர் சாப்பிடுது, எல்லாம் சாப்பிடுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியே போய் எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. சிக்கன் குழம்பு, மீன், முட்டை, புல், இலை, ஏன்ப்பா மிக்சரு, ஸ்நாக்ஸு. சோறு திங்காதுங்க, அரிசி சாப்பிடாது. ஆனால் சோத்தில் வந்து நீங்கள் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்ரும். இது எந்த குழம்பு சாப்பிடாது. வெங்காயம் அந்த மாதிரி தான், தக்காளி அந்த மாதிரி தான் சாப்பிடும். உங்கள் வீட்டில் இது மாதிரி சேவல் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.